என்னடா தங்கம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிருவோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிருவோங்க, தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோங்க, தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோங்க, தேவையான தண்ணி சேர்த்துக்கிருவோங்க. சொந்தங்களே, பருப்பையும் காய்கறிகளையும் அடுப்புல அவிய போட்டுக்கிருவோம். நம்மளுக்கு பருப்பும் காய்கறியில அமைஞ்சு வர்றதுக்குள்ள சாம்பாருக்கு தேவையான மசாலா அரைச்சிருந்துக்கிறோம். சொந்தமாதிரி சாம்பாருக்கு மசாலாருக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம்னா, கையளவு தேங்காய் சேர்த்துக்குருவோங்க, ஒரு ஸ்பூன் பெரிய சீரகம் சேர்த்துக்குருவோம், ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்குருவோம், சாம்பார் பொடி சேர்த்துக்குருவோம், தேவையான தண்ணி சேர்த்துக்குருவோங்க. சொந்தங்களே, நம்ம சாம்பாருக்கு அரைச்சிட்டு வந்த மசாலையை அவிஞ்சு வர்ற பருப்பும் காய்கறிகளோட சேர்த்துக்குறோங்க. சொந்தங்களே, சாம்பாருக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கவங்க சேர்த்துக்குறவங்க. புளி சேர்க்கறதும் புளி சேர்க்காத அவங்கவுங்க தனிப்பட்ட இருப்பவங்க. நம்ம குடும்ப பொறுத்த அளவுக்கு வந்து சாம்பாருக்கு புளிப்புத்தன்மை இருந்தா தாங்க சாப்பிடுவோம். இப்போ புளியை சேர்த்துக்குருவாங்க. சொந்தங்களே, நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சு தாளிச்சம் அடிக்கிறோம். வெங்காயம் வதங்கிருச்சுங்க, தக்காளி சேர்த்துக்கிறோம். வதங்கி வந்துருச்சுங்க, நம்ம ரெடி பண்ண சாம்பாரை சேர்த்துக்கிறோம். பொருள் சேர்க்க கிடையாதுங்க. பெருங்காயத்தூள் வெள்ளப்பூடு, நம்ம ஏரியா கடையில் பெருங்காயத்தூள் இல்லை, வெள்ளப்பூடுமே அதிகமான ரேட்னால கடைகளில் வாங்கி வைக்கல. நம்மளுமே வீட்டில் மொத்த ஜாமான் வாங்கி போட மாட்டோம், அன்றாட வாங்கி தான் சமைச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ருசியான சாம்பார் ரெடி பண்ணுங்க. சொந்தங்களே, நம்ம ஊர் ஸ்டைலில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சு குடும்பத்தோடு சாப்பிடலாம், நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிடுவோம். Thank you.
எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நீங்க கேட்ட மாதிரி தான் நம்ம ஊர் ஸ்டைல வந்து சாம்பார் ரெடி பண்ணிருக்கோம். நம்ம எப்படி சாம்பார் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்றத வீடியோக்கில கமெண்ட் பண்ணுங்க. என்னடா தாங்க சாப்பிடுவோமா, அள்ளி சாப்பிடுங்க தான் தங்கம். ஜெனிமா, இந்த சாம்பாருக்கு அந்த புளிப்புத்தன்மை கலந்தது தானே நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. சரியான பசி ஆயிடுது. என் பெத்தாரு என்ன சொந்தங்கள் எல்லாருமே ரெண்டு பிள்ளைகளையும் வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. ரெண்டு பிள்ளைகளுமே வந்து பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. நம்ம அகான பாப்பா வச்சுட்டு சமைக்கிறதுக்குள்ள வந்து தியா பாப்பா வந்து பள்ளிக்கூடம் விட்டு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரெண்டு பேரையுமே பள்ளிக்கூடம் அனுப்பி விட்ட உடனே நாங்க சமைக்க ஆரம்பிச்சோம். அதனால வந்து 2 மணிக்குள்ள எல்லாம் நாங்க சமைச்சு எடுத்து ஆரம்பிச்சிட்டோங்க. இனி தியா பாப்பா பள்ளிக்கூடம் விட்டு வர்ற மாதிரி இருந்தாலுமே 3:30 ஆகும். எங்க ரெண்டு பேருக்கு சரியான பசி ஆயிருச்சுங்க, அதாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னடா தங்கம், சாம்பார் நல்ல டேஸ்ட் வேணும். எடுக்க கூடாது. நான் வந்து சொன்னல்ல, இந்த பள்ளிக்கூட சாம்பாரை பார்த்து 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 இந்த சாம்பார் ஆசையே இல்லாம போயிட்டு, இப்ப வீட்டுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாம்பாருமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு சாப்பிடுறது. என்னது உட்காருங்கத்தா. ஜெனிமா, நம்ம சொந்தங்களை சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா. சொந்தங்களை இன்னைக்கு எங்க ஊர் ஸ்டைல சாம்பார் ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்றது எப்படி இருந்துச்சு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க. சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவளுகளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளுகளா இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுத்துறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க நம்ம சொந்தங்களை டாட்டாவே டாட்டா. அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க, நன்றிங்க. தங்கப்புல டாட்டா சொல்லுங்கத்தா. என்னத்தா சூப்பர் ஆரம்பிச்சிட்டியே, ஏன்டா இதை விட மாட்டேங்கீங்க?